இப்பொழுது கடலூர் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் மழை மேகங்கள் ஊடுருவ தொடங்கி இருப்பதை நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. அது மட்டுமல்லாது தென் மாவட்டங்களில் சில இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. தக்கலை நாகர்கோயில் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், அதே போல நெல்லை மாவட்டம் மேற்கு பகுதியான பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக சில இடங்களில் வலுவான தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. இப்பொழுது இந்த குரல் பதிவின் வாயிலாக சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு தற்சமயம் எந்தெந்த இடங்களில் நிகழ் நேரத்தில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களையும் மற்றும் அடுத்த சில மணி நேரம் மழை வாய்ப்புகள் தொடர்பாக சில விஷயங்களையும் தான் நாம் விவாதிக்க இருக்கிறோம். வாங்க, நேரத்தை விரையமாக்காம நம்ம நேரடியாக காணொலிக்குள் போய்விடலாம். இது உங்கள் புதுச்சேரி வதர்மணி மானுவேல் வழங்கும் நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய விரைவான வானிலை அறிக்கை. இது நமது சேனல் தமிழ் வதர் வ்ளாக். இன்றைக்கு தேதி 28/10/2021, அதாவது அக்டோபர் மாதம் 28ஆம் நாள் 2021 வருடம். இப்பொழுது நேரம் 9:20 ஆகிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கையில், இன்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களில் மழை வாய்ப்புகளில் நம்ம எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்சமயம் நெல்லை மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகளில் மேற்கு பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. வள்ளியூர் கலாக்காடு சுற்றுவட்டார பகுதிகளிலும் நீண்ட நேரமாக தொடர்ச்சியாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது பனங்குடி சுற்றுவட்டார பகுதியில், ராதாபுரம் சுற்றுவட்டார பகுதியில், ராதாபுரம் கூடுங்குளம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. நாகர்கோயில் நாங்குநேரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் பனங்குடி வள்ளியூர் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருப்பதையும் நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் குலசேகரம் சுற்றுவட்டார பகுதிகள், தக்கலை சுற்றுவட்டார பகுதிகள், நாகர்கோயில் குலசேகரம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள், அதே போல தக்கலை நாகர்கோயில் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. யசாந்திமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை குலசேகம், தக்கலை, யசாந்திமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட கன்னியாகுமரி மாவட்டத்தில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இவை மட்டுமல்லாது நெல்லை மாவட்டத்திலையும் வள்ளியூர் சுற்றுவட்டார பகுதியில், நாங்குநேரி சுற்றுவட்டார பகுதியில், பனங்குடி சுற்றுவட்டார பகுதியில், கலாக்காடு சுற்றுவட்டார பகுதியில், சிங்கம்பட்டி சுற்றுவட்டார பகுதியில், மாஞ்சோலை சுற்றுவட்டார பகுதியில் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் வலுவான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அதிலையும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா பாபநாசம் மற்றும் அம்பாசமுத்திரம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சில இடங்களில் தீவிரமான வலுவான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அதேபோல் வீரவநல்லூர் முக்கூடல் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இவை மட்டுமல்லாது நெல்லை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. சங்கநகர் சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள், ஆலங்குளம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், தென்காசி சுற்றுவட்டார பகுதிகள், தென்காசி ஆலங்குளம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள், தென்காசி நெல்லை இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள், அதே போல் தூத்துக்குடி மாவட்ட பகுதியான ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதியில், கீழையரல் சுற்றுவட்டார பகுதியில், ஒட்டப்பிடாரம் ஸ்ரீவைகுண்டம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகள், தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அந்தந்த பகுதிகளில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், அவர்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேனி மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த கேரள மாநில பகுதிகளிலும் சில இடங்களில் வலுவான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. கோவை மாவட்டத்திலையும் பார்த்திங்கன்னா குறிப்பாக கேரள எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய கோவை மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருப்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள இயல்கிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க தற்சமயம் பார்த்திங்கனாக்கா நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே வடகலோர மாவட்டங்களுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த வங்கக்கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. தற்போது கடலூர் மாவட்டத்தில் மழை மேகங்கள் ஊடுருவ தொடங்கியிருக்கிறது. பரங்கிப்பேட்டை கிள்ளை சுற்றுவட்டார பகுதிகளில், அதேபோல் கடலூர் பரங்கிப்பேட்டை இடைபெற்றக்கூடிய சாலையில் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. குள்ளஞ்சாவடி சுற்றுவட்டார பகுதியில், மணிக்கொள்ளை சுற்றுவட்டார பகுதியில், அதே போல் பார்த்தீர்களேயானால் அண்டார் முடிப்பலம் சுற்றுவட்டார பகுதியில், சேடப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளிலெல்லாம் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. சீர்காழி பூம்புகார் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. சீர்காழி தரங்கம்பாடி மற்றும் அதற்கு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள். குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இவைகள் மட்டுமல்லாது நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் பார்த்திங்கனாக்கா அங்கொன்று மிகன்றமாக சிறு சிறு மழை மேகங்கள் உள்ளே ஊடுருவ தொடங்கியிருக்கிறது. வேதாரண்யத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் சிறிய மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. வேளாங்கண்ணி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. கோடியாக்கரைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளிலும் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க சென்னை புதுச்சேரி இடைபெற்றக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் பறந்து விரிந்து திரண்டு காணப்படுகிறது. அந்த மழை மேகங்கள் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் சில பகுதிகளுக்குள்ள ஊடுருவும் போது சென்னை புதுச்சேரி இடைபெற்றக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் மற்றும் புறவழிச்சாலை பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சென்னை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அங்கமிகமாக மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளில் இன்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே கிளிநொச்சி முல்லைத்தீவு
மாலத்தீவு சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் யாழ்ப்பாண மாகாணத்தினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சில இடங்களில் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஊடுதுறை சுற்றுவட்டார பகுதியில் வள்ளிப்புணம் சுற்றுவட்டார பகுதியில் என பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தற்சமயம் இலங்கையினுடைய வடகிழக்கு பகுதிகளில் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அது யாழ்ப்பாண மாகாணத்தினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் மிக சிறப்பாக காற்று ஊடுருவி கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாண மாகாணத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாக தொடங்கியிருக்கிறது. சுனக்கத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில் தீவிரமான மழை மேகங்களும் பதிவாகி கொண்டிருக்கிறது. பாக் ஜலசந்தி பகுதிகளிலும் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்துடைய வடக்கு கடலோர பகுதிகளை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளிலும் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில், அதாவது நள்ளிரவு அதிகாலை நேரங்களில், கடலோர மாவட்டங்களில் அங்கு மிகமாக மழை பதிவாகுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. அதிலேயும் டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளிலே மழை பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே போல சென்னை மற்றும் கோடியாக்கரை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவை நான் பதிவு பண்ணுறேன். அப்போ சென்னைக்கு வந்துட்டு தான் அந்த குரல் பதிவை நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இல்லை என்றாலும் கூட நான் ஒரு மணி வாக்கில் விமான நிலையத்திற்கு போக வேண்டிய வேலை இருக்குது. அந்த நேரத்தில் விமான நிலையத்தில் மழை பதிவாகி கொண்டிருந்தது என்னக்கா, அதை வந்து நேரலையில் வர்றதுக்கு நேரலையில் உங்களுக்கு நான் காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இல்லை காணொலியாக பதிவு செய்து அடுத்து வரக்கூடிய நாட்கள்லேயே நான் வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடங்கள்லாம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்குது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் கடலோர மாவட்டங்களில் தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. நள்ளிரவு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய அதிகாலை நேரங்களில், இப்போ அதிகாலை ஒட்டியிருக்கூடிய காலை நேரங்களிலும் கடலோர பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கிறது. இப்போது நான் விமான நிலையத்திற்கு போகும்பொழுது அந்த நேரத்தில் மழை பதிவானது என்றால் அந்த நேரத்தில் நான் நேரலையில் வர்றதற்கு முயற்சி பண்ணுறேன். அவ்வளோதான் தொடர்களை இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில். இந்த குரல் பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வதர் ப்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மணி மாறவேல். நன்றி, வணக்கம்.